அப்பாக்கு ஒன்னு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். அவர் கேவலமா நினைக்கிற ஒரு பொண்ணு பேச்ச கேட்டுட்டு ஆடுறாருங்கிறீங்களே, என்ன கதையா இருக்கு? அப்போ அவர் சந்திராவோட ஃபேமிலியை பழி வாங்குறது அந்த ராணிமாவுக்காக தான் சொல்றீங்களா? இத விட ஒரு ஷாக் நியூஸ் இருக்கு. என்னது? டேய் சுரேந்திரா, நீ சொல்றா. நீங்களே சொல்லிடுங்க. டேய் நீயே சொல்றா. இல்லனே நீங்களே சொல்லுங்க. பவித்ராவோட புருஷன் ஜீவா இறந்ததுக்கும் ராணி அம்மா தான் காரணம். நான் இப்படி வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கிறதுக்கும், வீட்டுக்குள்ளேயே ஜெயில் கைதி மாதிரி அடைஞ்சு கிடக்கிறதுக்கும் யார் காரணம் தெரியுமா? எல்லாம் உங்க அண்ணன் தான். அவனை என் அண்ணன்னு சொல்லாத, அவன் என்னோட பரம எதிரி, என் வாழ்க்கையை நாசமாக்குனவன். அது எப்படிமா ஒரே கருவுக்குள்ள முள்ளும் முளைக்குது ரோஜாவும் பூக்குது? ரோஜா மாதிரி நீங்க இருக்கும் பொழுது முள்ளு மாதிரி எப்படி உங்க அண்ணன் பிறந்தான்? எப்ப பார்த்தாலும் உங்களை குத்தி கிழிச்சுட்டே இருக்கிறேன். அதைத்தான் அவன் நிரூபிச்சுட்டானே. அதை விடுங்கம்மா. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நேத்து ஈவினிங் ரொம்ப டயர்டா இருந்தது, ரிலாக்ஸ் பண்ணலாமேனு ரெண்டு லார்ஜ உள்ள விட்டேன், ஒரு லார்ஜ உளறி கொட்டிட்டேன். அது ஒண்ணும் இல்லம்மா, பவித்ராவோட புருஷன் ஜீவாவை நீங்க தான் கொண்டுட்டீங்கன்னு பவித்ரா கிட்டயும் சொல்லிட்டேன், பசங்க கிட்டயும் சொல்லிட்டேன். வெரி குட், அதுவும் நல்லதுக்குதான். என் வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். சபதத்தை நிறைவேற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஜெகதீஷ், இது வந்து ஜெகதீஷ் எப்படி இங்க வந்தா? எங்க பண்ண வீட்டுல வேலை செஞ்சானே முருகன், அவனோட பையன். யாரு இவனா? என்னடா கோயிலுக்கு நேந்தி விட்ட கோயில் மாடு மாதிரி இருக்கிறானே, சுத்தி சுத்தி வரானேன்னு பார்த்தேன், இப்பதான் தெரியுது இவன் கோயில் மாடு இல்ல நம்ம கோட்டை மாடுன்னு. ராணிமா, நீங்க போட்ட சோத்தாலும் தீனியாலும் ஆளும் பளபளன்னு இருக்கிறான், புத்தியும் துருதுருன்னு இருக்குது. இனிமே உங்களுக்கு ரெட்ட ஆயுதம். ஆமா, அவன் வேல்கம்புனா நான் வீச்சருவான். எப்ப வேணும்னு சொல்லுங்க, வெட்டிட்டு வந்து நிக்கிறோம். சொல்றேன், நேரம் வரும்போது சொல்றேன். லலிதா, அம்மா லலிதா. ஐயோ அங்கிள் வாங்க. என்ன அங்கிள் இது, ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்துப்பேனே, எதுக்காக இவ்வளவு தூரம் நீங்களே வந்துகிட்டு? இல்லம்மா, வாய் வருமா இருக்கே, இந்த நேரத்துல ஒன்றும் தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் நானே வந்தேன். உட்காருங்க அங்கிள். நீ முதல்ல உட்கார், பார்த்து உட்கார். என்ன அங்கிள் திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும் தான் வந்தேன். சொல்லுங்க அங்கிள். அது வந்து இங்க பாருங்க அங்கிள், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, ராணிமா சுந்தரேசனுக்கு கைடா இருக்கா, அவ சொல்ற மாதிரிலாம் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அது உனக்கே நல்லா தெரியும். அதனால அது சந்திராவுக்கு தெரியாம நீ பாத்துக்கணும். அத உன்கிட்ட கேக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஏன் ஏன் நான் சந்திரா கிட்ட சொல்லக்கூடாது? அவகிட்ட சொல்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அது வந்து லலிதா, யார நீ கொலகாரி, பழிவாங்கிற உணர்ச்சியோட இருக்கிறவ, கெட்டவ அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கியோ, அந்த ராணி வேற யாரும் இல்லம்மா, சந்திராவோட உண்மையான அம்மா. அங்கு நீங்க என்ன சொல்றீங்க, சந்திரா ராணியோட மகளா?
என்னால நம்பவே முடியல. அங்கிள், நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாம்மா, 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை இது. இப்போ அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அப்புறம் தாய்க்கும் மகளுக்கும் பெரிய போராட்டமே ஏற்பட்டுரும். அதுவும் இல்லாமல் ராணியால் சந்திராவை நான் இழந்துட வேண்டிய நிலைமை வந்தாலும் வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. அதனால தான் அவளுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு இப்போ இங்கே வந்தேன். நீ மட்டும் இந்த உதவியை எனக்கு செஞ்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா. இல்லை, வேற யார் மூலமாவது இந்த உண்மை அவளுக்கு தெரிய வேண்டிய நிலைமை வந்தா கூட நீதாம்மா எப்படியாவது சமாளிக்கணும். என் பொண்ணு எனக்கு வேணும்மா. கவலைப்படாதீங்க அங்கு, சந்திரா மட்டும் இல்லை நீங்களும் எனக்கு முக்கியம்தான். அதனால நீங்க சொன்னாலும் அதுல ஏதாவது நன்மை இருக்கும். கண்டிப்பா நான் இந்த விஷயத்தை சந்திரா கிட்ட சொல்ல மாட்டேன். அப்படியே யாராவது சொன்னாலும் நான் அவகிட்ட சமாளிச்சுக்கிறேன். அது போதுமா லலிதா? ரொம்ப சந்தோஷம். ஆனா எப்படி அங்கிள் இது? என்னால சுத்தமா நம்பவே முடியல அங்கிள். சொல்றம்மா, உக்கார். என்னடா, பேங்க்ல இருந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்திருக்கு. பிரிச்சு படி. என்ன எழுதிருக்கு இதுல? வர வேண்டியதுதான் வந்திருக்கு. கொஞ்சம் புரிய முடியா சொல்லுப்பா. நம்ம பேங்க்ல வாங்கின லோனை இன்னும் 30 நாள் திருப்பி கொடுக்கலனா ஃபேக்டரி வீடியும் ஜப்தி பண்ணிடுவாங்களாம். நோட்டு சமைச்சிருக்காங்க. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? அப்பா வேற ஊர்ல இல்ல. அவர் இருந்தா மட்டும் என்ன பண்ண போறார்? அவருக்கு எப்பவும் சந்திரா, சந்திராவோட குடும்பத்தை எப்படி அழிக்கணும்ன்ற எண்ணத்திலே இருக்காரு. அவர் மட்டும் ஃபேக்டரியோட பொறுப்பெல்லாம் ஒழுங்கா பார்த்துருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்குமா? அண்ணனுங்க ஃபேக்டரி பொறுப்பு கேட்டாங்க, அவங்களுக்கு அது கொடுத்தாரா? அவங்களுக்கும் கொடுக்கல. நம்ம யார்கிட்டையும் ஹெல்ப்பும் கேட்க முடியாதுமா. அசோசியேஷன்ல வேற பாக. இன்னொரு பேச்செல்லாம் கேட்டு என்ன நடக்க போதோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃபேக்டரியும் வீடும் ஜப்தியாக கூடாதுமா. அதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு யோசிங்க. ஹலோ. ஹலோ, யாரு? லலி. யா, நான் சந்திரா பேசுறேன். ஏய், என்னடி விளையாடுறியா? என்ன எதுக்காக ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்ன? நான் உன் கூட இருக்கிறது போர் அடிக்கிற மாதிரி இருந்தா சொல்லிடு. அப்படி என்ன நாங்க உங்க கூட இருந்து உங்க வேலையை கெடுத்துட்டோன்னு? இனிமே நான் உன் ஆபீஸ்க்கே வரமாட்டேன், போ. என்ன நீ விளையாடுறியா? கர்ப்பமா இருக்கும் போது ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படி நான் உன்னை பண்ண வச்சேனா வெளியில பாக்குறவங்களா என்ன பேசுவாங்க? என்னதானே திட்டுவாங்க? இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கா? இப்படியே பேசி என் வாய் அடைச்சிடு. சரி, கொஞ்ச நாள் ஆபீஸ் பக்கமே வராததுனால அங்க என்ன நிலவரம்னே தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. வர்க் எப்படி போயிட்டு இருக்கு? பிசினஸ்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, மனசு தான் சரியில்லை. ஏன், என்ன நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? வீட்டுல ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம், என்னால வர்க்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. எல்லாம் தெரியும் தான், இதெல்லாம் என்ன புதுசா வர பிரச்சனையா என்ன? எப்பவும் நடக்கிறது தானே, அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? என்ன ஒரு மாதிரியா பேசுற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் இந்த டெலிவரி டென்ஷன் தான். பா, முதல் குழந்தையாச்சேன்னு மனசுல சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பொண்ணு இந்த 10 மாசத்தை தாண்டறதுக்குள்ள ஐயோ போதுண்டா சாமி. இதுக்குதான் இந்த கல்யாணம் ஆனவங்க எல்லாம் குழந்தைய வந்து ஒரு 2-3 வருஷம் தள்ளி போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் சந்திரா. இல்ல, ஆமா, என்ன தள்ளி போட்டு என்ன செய்ய? எப்படி இருந்தாலும் பொண்ணா பிறந்தவங்க இந்த அவஸ்தையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். சிரிக்கிறியா? என் புலம்பல் பார்த்து உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? என்ன,
இப்போதைக்கு கல்யாணம் இல்லை, தள்ளி போட்டோங்கிற மெதப்பு சந்தோஷத்தில் சிரிக்கிறியா? ரொம்ப நாள் இல்லைம்மா கண்ணு. கூடிய சீக்கிரம் நீயும் இந்த வட்டத்துக்குள்ளே வந்து விழதான் போகிற. அப்போ நீயும் இதெல்லாம் அனுபவிக்க தான் போகிற. அப்போ நான் உன்னை பார்த்து சிரிப்பேன், என் குழந்தையும் சேர்ந்து சிரிக்கும். எது எப்படியோ, நீயாவது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பிரிச்செல்லாம் பேசுகிற? இங்கே பாரு, நான் என்றைக்குமே உன்னை வேறையாக நினச்சதில்ல. சந்தோஷத்துலேயும் சரி துக்கத்துலேயும் சரி எப்போவுமே நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சந்திரா. ஸோ இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. ஏய், என்ன டென்ஷன் ஆகிட்டியா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எவ்வளோதான் எனக்கு பிரச்சனை வந்தாலும் உன்னை மாதிரி ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் என் கூட இருக்கிறதுனால தான் எனக்கு ஆறுதலாக இருக்குது. சரி, அதை விடு. நீ கிளினிக் செக்கப்புக்கெல்லாம் ஒழுங்காக போறியா இல்லையா? அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்கேன். சரி சரி, உனக்கு வீட்டில் போர் அடிச்சதுன்னா நீ ஆஃபீஸ்க்கு வரலாம், ஆனால் 1 hour தான் இருக்கணும். உடனே வா, இனிமேல் 1 நிமிஷம் கூட நம்மளாலலாம் வெளியில் வந்து அலைய முடியாதுமா, குழந்தை பிறக்கிற வரைக்கும். அதனால நீயே என் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போற. வரும்போது புள்ளத்தாச்சி பிள்ளைய பார்க்க போகிறோமே, வாய்க்கு ருசியாக ஏதாவது வாங்கிட்டு போவோன்னு. 4 முட்டை புளியம்பழம், 4 முட்டை சாம்பல், 4 முட்டை மாங்காய், இதெல்லாம் வாங்கிட்டு வராத. ஒரு கேக்கு, ஃபாரின் சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வா. புரியுதா? சந்திரா மறந்துடாது சந்திரா. போதுமா, லிஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஓகே, வாங்கிட்டு வரேன். பாய். ஓகே பாய். என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்க பிரதீப்? இப்ப சுமையா இல்ல ராணியமாவா, இந்த ரெண்டுல ஒரு முடிவுக்கு வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்துட்டேன். பிரதீப், ஜெகதீஷ், இதப்ப என்னோட வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை, உன்னுடைய அட்வைஸும் தேவையில்லை. வணக்கம் மேடம். வாலலி, என்ன அதிசயமா இருக்கு, இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒன்றும் இல்லை, செக்கப்புக்காக டாக்டர் பார்க்கலான்னு வந்தேன். சரி, ஆன் த வேல அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு. உங்கள் அப்பா என்கிட்ட பேசினார். இல்லை இல்லை, பேசினதை விட அவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு தான் சொல்லணும். என்ன உன் நடவடிக்கைலாம் இப்போ சரியில்லையாமே. ஆண்டவுனா தனியாக போய் ரூமில் உட்காந்துக்கிறியா, எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட மாட்டேங்கிறியா, நைட்டெல்லாம் சரியாகவே தூங்க மாட்டேங்கிறியா? என்ன மேடம், என்னாச்சு உங்களுக்கு? தனியாக உட்காந்து அப்படி யோசிக்கிற அளவுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை சொல்லுங்கள். வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே இந்த யூஷுவல் கர்வம் உரிமை பந்தா மெயின்டைன் பண்ணுறியா? ஆ, இப்போல்லாம் எனக்கு தனியாக இருக்க தான் பிடிக்குது. ஓஹோ, அப்புறம் நீ அப்படி நினச்சிக்கிற? அதான் நினைக்கல, அதான் உண்மை. புரிஞ்சு போச்சு. தேவையில்லாம மனசுல போட்டு எதையோ குழப்பிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். வீணா கற்பனை பண்ணாதம்மா நல்லது இல்ல. சில நேரத்துல நிஜத்தை விட கற்பனை தான் ரொம்ப பாரமா இருக்கு லலி. ஐயோ போச்சு. தனியா உட்கார்ந்தனே பாத்தியா, கவிதை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நாவல் ஆசிரியரா தான் நான் உன்ன பாக்கணும் போல் இருக்கு. சரி, இப்படி தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன என்ன லோன்லியா ஃபீல் பண்ற சொல்லு. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை விட்டு விலகி விலகி போற மாதிரி. புதுசா அன்பு, புதுசா பாசம், இதெல்லாம் என்னை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன், நீ கூட தான் முன்ன மாதிரி இல்லை. உன் பேச்சு, பழகுற விதம் எல்லாமே மாறி இருக்கு. தேவையில்லாம நீ கொஞ்சம் ஓவராகவே என் மேல அன்பு காமிக்கிற, உண்மையா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பழைய லலிதாவாக தான் இருக்கேன். நீதான் ஏதோ ஏற்கனவே இருந்த சந்திராவா இல்ல, மாறிட்ட போ. நான் மாறல, நீதான் மாறிட்ட.
நான் என்ன மாறினேன்? உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நீ ஒழுங்கா செய்யறதில்ல. அடி பாவி, ஏண்டி ஐயோ அம்மா, ஏண்டி நீ என்ன வேலை கொடுத்து நான் ஒழுங்கா செய்யல எல்லாம் தேவைம்மா எனக்கு. உன் கம்பெனியில நீயே கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுத்து இப்ப நான் வேலை செய்யறேன்னு வேற சொல்றியா? சொல்லு, இப்ப எனக்கு உடனே தெரிஞ்சாலும் நான் என்ன வேலை செய்யலன்னு சொல்லு. ராணி அம்மாவை கண்டுபிடிக்க சொன்னேனே, கண்டுபிடிச்சியா? அது அதான் சொன்னே சந்திரா, அன்னைக்கு என் வீட்டுக்கார் சொன்னது தானே, சுந்தரேசனுக்கும் ராணி அம்மாவுக்கும் ஏதோ ரிலேஷன் இருந்திருக்கு. அது விஷயமா சும்மா அவங்க ஊருக்கு வரும்போது பார்க்கலான்னு வந்திருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ தேவையில்லாமல் அதை பற்றிலாம் வரி பண்ணிக்காதே. சரிவா, சாப்பிட போலாமா, பசிக்குது. நீ போ, நான் வரேன். என்ன போ வரேன்? இன்னும் உட்காந்து யோசிச்சு வீட்டில் இருக்கவங்களாம் டென்ஷன் பண்ணலானா? கிளம்பு வா, பசி. நீ போ. இருமா இரு, இப்படியே தனியா உட்காந்து உட்காந்து யோசிச்சு யோசிச்சு மண்டை குழம்பி பைத்தியம் ஆயிடு. என் வாழ்த்துக்கள். அன்னைக்கு இவதான் ராணி அம்மாவை எப்படியும் கண்டுபிடிச்சிடுறேன்னு சொன்னா, இன்னைக்கு என்னடானா, ராணி அம்மா ஊர்லயே இல்லை, அவங்கள பத்தி உனக்கு எதுக்குன்னு மழுப்பிட்டு போறா? இவளும் என்கிட்ட எதையோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன்.